வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னக்கி விருந்தினர் இல்லம். விருந்தினர் இல்லம் அப்படின்ற இந்த கவிதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விருந்தினர் இல்லம் அப்படின்ற இந்த கவிதையை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னாக்கி ஜலாலுத்தீன் ரூமி. என்ன பேர்? ஜலாலுத்தீன் ரூமி. இந்த ஜலாலுத்தீன் ரூமி அப்படின்ற இந்த ஆசிரியர் எங்கே உள்ளவர் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இந்த நாடு ஆப்கானிஸ்தான் நாடு. இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த இந்த ஜலாலுத்தீன் ரூமி கிபி 1207 ஆண்டில் பிறந்தவர். இப்போ 1207 ஆண்டில் இவர், இந்த கவிஞர் பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். இவருடைய தத்துவ படைப்பு, இவர் வேறு தத்துவ படைப்பு ஒரு நிறைய பாடல்கள் கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்காரு. அது என்ன நூல் அப்படின்னு சொன்னக்கி மஸ்னவி. அது என்ன நூல்? மஸ்னவி. அந்த மஸ்னவி அப்படின்ற அந்த தத்துவ படைப்பான அந்த நூல் கிட்டத்தட்ட 25,600 பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல்? 25,600 பாடல்களை கொண்டது. இப்போ மஸ்னவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னக்கி மஸ்னவி அப்படின்ற இந்த நூல் அழகான ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு. அழகான ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு, சரியா? அதுக்கு பேர் தான் மஸ்னவி. அடுத்தப்பில் இவர் இன்னொரு நூல் எழுதினார். அதுவும் வந்து புகழ்பெற்ற ஒரு நூல். ரெண்டே நூல் தான் எழுதினார். ஒன்று மஸ்னவி, இன்னொன்று புகழ்பெற்ற நூல். நூண்டு என்னென்னா திவான் இ ஷம்ஸ் இ தஃப்ரிசி. என்னது? புக்கில் பார்த்தா தெரியும், திவான் இ ஷம்ஸ் இ தஃப்ரிசி அப்படின்ற நூல். அந்த நூலும் மிக சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு நூல். இவர் வந்து பாரசீகத்தில் தான் கவிதைகள் எழுதினார். இந்த பாரசீக கவிங்க இந்த கவிதைகளை, அதில் ரொம்ப சிறப்பான கவிதைகளை ஒருத்தர், அவர் யார் அப்படின்னா கோல்மன் பார்க்ஸ். என்ன பேர்? கோல்மன் பார்க்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணார், அந்த கவிதைகள் இவர் எழுதின சிறப்பான கவிதைகள்லையும் அதோடைய சிறப்பான சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த மொழியில், ஆங்கிலத்தில். இவர் எழுதினது எந்த மொழி? எந்த மொழிமா? பாரசீக மொழி. அந்த யார்? கோல்மன் பார்க்ஸ்ன்றவர் அந்த அவருடைய பாரசீக கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தார். கோல்மன் பார்க்ஸ். அந்த கோல்மன் பார்க்ஸ் எழுதின கவிதைகளை நமக்கு தமிழில் யார் மொழி பெயர்த்தா அப்படின்னா என் சத்யமூர்த்தி. அவர் பேர் என்ன? என் சத்யமூர்த்தின்றவர். என்ன தலைப்பில் மொழி பெயர்த்தார் அப்படின்னா தாகம் கொண்ட மீன் ஒன்று அப்படின்ற தலைப்பில் மொழி பெயர்த்தார். என்ன பேர்? தாகம் கொண்ட மீன் ஒன்று அப்படின்ற தலைப்பில் மொழி பெயர்த்தார். அவர் மொழிபெயர்த்த அந்த தொகுப்பில், அந்த அவருடைய அந்த மொழிபெயர்த்த அந்த தொகுப்புல இருந்து ஒரு கவிதை நமக்கு இங்கு பாடமாக, என்ன பாடம்? விருந்தினர் இல்லம் அப்படின்ற பாடமாக நமக்கு வந்திருக்கு. முதல்ல இந்த விருந்தினர் இல்லம் அப்படின்ற இந்த கவிதையை நான் வாசிக்க பாரு. பாரு, புக்கை பாருமா. இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு, ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடிப்பொழுதே ஆன விழிப்புணர்வு, எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும், எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு. துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலை தூரத்திற்கு அப்பால் இருந்தே. அதாவது இவர் வந்து இப்போ வந்து கவிதையில் என்ன சொல்லியிருக்காங்க ஆசிரியர் ஜலாலுத்தீன் ரூமி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஆசிரியர் ஜலாலுத்தீன் ரூமி அப்படின்றவர் நம்மளுக்கு இந்த கவிதை எதுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த கவிதையை நமக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. மனித வாழ்க்கையை ஒரு விருந்தினர் இல்லமாக, ஒரு விருந்தினர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விருந்தினர் இல்லமாக இவர் உருவகப்படுத்தியிருக்கிறார், சரியா? இப்போ இந்த மனித வாழ்க்கை விருந்தினர் இல்லமாக உருவப்படும் செய்யப்பட்ட இந்த மனித வாழ்க்கை நமக்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் காலையில்
புதிது புதிதாக ஒவ்வொரு காலையும் நமக்கு புது வரவாக நமக்கு தருகிறார். நம் வாழ்வில் இன்பம் துன்பம் பகல் இரவு நமக்கு வேண்டியது நமக்கு வேண்டாதது கஷ்டம் நஷ்டம் துக்கம் மகிழ்ச்சி இப்படி எல்லாமே நம்ம விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்தடைகிறது. ரோஜா முள்ளின் மேலே படுக்கிறது வாழ்க்கை கிடையாது, அப்படி தானே ஒரே நேரமாக அப்படி படுத்துகிட்டே இருக்க முடியாது. முள்ளிலையும் என்ன பண்ணணும், நம்ம கால் வந்து பட வேண்டியிருக்கும். அதனால் நம்ம வந்து ரெண்டையும் வித்தியாசமாக வேறுபடுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து நன்மையை நல்லதை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். நல்லதை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்துல இருந்து நம்மளுக்கு என்ன வரும், அவர் சொன்ன ஆசிரியர் சொன்ன மாதிரி ஆனந்தம் வரும் ஒரு சமயத்தில், ஒரு சமயம் மனம் சோர்வாயிரும். எல்லாத்துல இருந்து நம்ம நல்லதை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பண்பு நல்லதை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பண்பு நமக்கு வளர வேண்டும் அப்படின்றாரு. மனிதனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகளாக என்னெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கார் பாரு, ஆனந்தம் மனச்சோர்வு அற்பத்தனம் விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து நமக்கு எதிர்பாராத விருந்தாளி அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு. நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் அவ்வப்போது எதிர்பாராத நிகழ்வுகளாக நமக்கு நடக்கிறது, இந்த ஆனந்தம் மனச்சோர்வு விழிப்புணர்வு இதெல்லாம் சரியா. அப்போ இந்த எதிர்பாராத விருந்தாளிகளையும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களையும் வரவேற்று அவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், விருந்தோம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம எதிர்பார்த்துட்டு வர்றது கிடையாது விருந்தோம்புதல், எதிர்பாராத நேரத்தில் விருந்தினர்கள் வருவாங்க, அவங்களையும் நம்ம நம்மளுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு சொல்லிலாம் அவ்வளோ நம்ம ரெண்டாங்க பார்க்காமல் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக அவங்கள உபசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நம் வாழ்வில் ஆனந்தம் மனச்சோர்வு அற்பத்தனம் விழிப்புணர்வு இப்படி எதிர்பார்க்காத விருந்தாளிகள்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு துக்கத்தை கொண்டு வந்தாலும் நம்ம வந்து அது வெறுமைப்படுத்தினாலும் நம்ம மனசை அப்படி வெறுமைப்படுத்திட்டு போனாலும் அந்த ஒவ்வொரு விருந்தினரையும் நம்ம என்ன பண்ணணும், எதற்காக நம்ம நமக்கு வரப்போகிற புதிய உவகைக்காக புதுதாக நமக்கு வரக்கூடிய நன்மை சந்தோஷத்திற்காக அவங்கள என்ன பண்ணணுமா, கௌரவமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் சில பொழுது சில நேரம் வந்து என்னெல்லாம் வந்து சேரும், வக்கிரம் அடுத்து பாரு வக்கிரம் அவமானம் வஞ்சனை இதெல்லாம் வந்தாலும் என்ன பண்ணணுமா, வாங்க அப்படின்னு சொல்லி வாசலுக்கே சென்று இன்முகத்துடன் அதை சிரித்த முகத்தோடு நம்ம என்ன பண்ணணும், அவற்றையும் நம்ம வரவேற்க வேண்டும். அப்புறம் இந்த நமக்கு நடக்கக்கூடியது திடீர்னு சந்தோஷம் வரும் ஆனந்தம், திடீர்னு மனம் அப்படியே சோர்ந்து போயிடும். சிலர் நமக்கு செய்யக்கூடிய அற்பத்தனமான செயல்கள் இதெல்லாம் நமக்கு எதிர்பாராமல் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், அதையும் அனுசரித்து செல்ல வேண்டும் ஆசிரியர் சொல்கிறாரு. அப்போ எதுக்காக, புதியதோர் இன்பத்திற்காக இதையெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அவக்கரம் அவமானம் வஞ்சனை இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்மை இன்னொரு இன்பத்திற்காக நம்மளை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும். அதனால் வஞ்சனை வக்கரம் அவமானம் இதெல்லாம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதையும் இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி நம்ம வாழ்வில் யார் வந்தாலும் வர்றவங்க யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த நம்முடைய வாழ்வில் நமக்கு நல்லது எது தீயது எது, அதாவது நல்லவர்கள் யார் நமக்கு தீமை செய்பவர்கள் யார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு